இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நண்டு சிண்டுகளோட இன்றைக்கி பச்சி போடலான்னு வந்திருக்கோங்க. வெளியே நல்ல மழை, இன்றைக்கி நம்ம எங்கேயுமே போக முடியாது. அதனால் பச்சை மாவு கிண்டி பச்சி சுட போகிறோம். பாருங்கள் நம்ம எங்கே இருக்கு பாருங்கள். இதான் அந்த காலத்து ஸ்டவ்வுங்க. நிறைய பேர் வீட்டில் ஸ்டவ்லாம் பார்த்துருக்க வேண்டிங்க. பாருங்கள் எப்படி வெளியே பாருங்கள், வெளியே போய் எங்கள் ஊர் கிளைமேட்டை பாருங்கள். இப்போ வந்து மழை பெய்யலை. இன்றைக்கி வந்து வில்லேஜில் இருக்க எல்லோரும் வெளியவே விளையாட போக முடியாது. அதனால் இன்றைக்கி உட்காந்து பச்சியை ஒரு பிடி பிடிக்கலான்ட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்குங்க. பச்சை மாவை கலக்கி பாருங்கள், கஷ்டப்பட்டு பணம் வெடிக்கலாம் போய் மழையெல்லாம் நனைஞ்சிட்டு போய் உருளை கிழங்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த எண்ணெய் வாங்கினது தாங்க பெரிய கொடுமை. எண்ணெயும் சொல்லிட்டான் இவர், அரை லிட்ரு எப்படின்றா 90 ரூபா, அரை லிட்ரு 90 ரூபா இந்த எண்ணெய்ங்க. இந்த எண்ணெய் 40 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க என்ன கொடுமை, இதை கேட்டால் கோவப்படுதாங்க. 45 ரூபாங்க, எப்படிலாம் ஏமாத்தாங்கன்னு பாருங்கள். சரி, இருந்தாலும் வேறு வழி இல்லைன்ட்டு சுடதைக்காண்டி வாங்கிட்டு வந்துட்டான். இன்றைக்கி வந்து பஜ்ஜி சுட்டு தாங்க சாப்பிட போகிறேன் எல்லோரும். இந்த பாருங்கள், இதான் லண்டன் மேடு. இவர் தான் நம்ம சன்ஸ்டார், நம்ம டீம் பிளேயர். இவர் செஃப் தாமோ, சன்ஸ்டார் தாமோ இவர். இந்த மாதிரி உங்களுக்கு இது மும்பையிலிருந்து வேணுது. ஆமாம், இது வந்து பம்பாய், பம்பாய். இது வந்து பம்பை காரைப்புள்ள, அதான் பம்பாயோட தலைவர். இவர் தான் இந்த மிஷினை வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த பாருங்க எந்த அழகாக அற்புதமாக எட்டுதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒன்றே ஒன்று இருந்தால் போதும், ஒரு பச்சியும் சொல்ல முடியாது, ஒன்றும் சொல்ல முடியாது. இதை வச்சு சீவதுக்குள்ளே உங்களுக்கு நாக்கு தெளிரும். சீவி இருக்கிறத பாருங்க, வேறு லெவலில் இருக்கும். அதை பார்த்தாலே சாப்பிட தோணாது, இருந்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும். இந்த நேரத்தில் இன்றைக்கி நாங்கள் வாழைக்காய் தொக்கு, உருளைக்கிழங்க நக்கு அப்படின்ட்டு வைக்க போகிறோம். மாவு அந்தா இருக்கு, எண்ணெய் இந்தா இருக்கு, வெட்டி விஐபிகள் இந்தா இருக்கும். நாங்கள் பாருங்கள் வீடியோ கொஞ்சம் வந்து போகிறதுக்காண்டி நாங்கள் வெளியே வந்து பூவெல்லாம் கட்ட போகிறோம். பாருங்கள் பூ அருமையாக இருக்கு பாருங்கள், ரெண்டு சைடு பாருங்கள். இந்த வீட்டு குடிசைக்குள்ளே தாங்க நாங்கள் இருக்கோம். பாருங்கள் இந்தா பாருங்கள், வெளியே வந்துட்டோம் பாருங்கள் பூ எவ்வளோ அற்புதமாக இருக்குது. இந்த பூவை பார்த்து பாராட்டிலாம் போயிட்டாங்க நிறைய ஆட்கள். இந்த குடிசை வீட்டுக்குள்ளே தான் நம்ம பஜ்ஜி சுட போகிறோம். பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் பல பல பஜ்ஜி. இந்த பாருங்க நம்ம வெளியே போய் வீடியோ காட்டுறதுக்கு முன்னாடி நம்ம டீமால் எவ்வளோ காண்டி சீட்டாக இருப்பாருங்க. இவர் திறமைக்காண்டி இவருக்கு லைக் போடலாம்னு பரவாயில்ல, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் வச்சுருங்க. இதுதாங்க மண்ணெல்லாம் விளக்கு. இந்த பாருங்க நைட் நேரம் வந்திருந்தோம்னா மண், ஆமாம் இங்கே கரண்ட்லாம் விளக்கல, மண்ணெண்ணெய் விளக்கு. அந்த காலத்து மண்ணெண்ணெய் விளக்கு யாருக்கெல்லாம் தெரியாதோ எங்கள் சேனலை இது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க கமெண்டில் கழுவி ஊற்றாமல் நல்ல நல்ல கமெண்டாக பண்ணுங்க. இந்த பார்த்தீங்களாங்க நாங்கள் குடிசை வீட்டில் இருக்கின்ற நாங்கள் அந்த காலத்து ஆட்கள் நினைக்காதீங்க. இந்த பாருங்க இந்த காலத்தில் உள்ள ஸ்பூன்லாம் வச்சுருக்கோம் பாருங்க, எவ்வளோ அழகா. இதில் தாங்க நாங்கள் மேகி கிண்டி சாப்பிட்டோம், அதை வீடியோ எடுக்கல. அந்த பாருங்க பாம்பே, பாம்பே ஸ்டாண்டு, அதுதான் பாம்பே ஸ்டாண்டு. நீங்கள் உங்கள் வீட்டில் அடுப்பு வந்து கறி பிடிக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அதை தூக்கி வச்சுக்கிட வேண்டியதான். உருளவும் செய்யாது, ஓடவும் செய்யாது. இந்த பார்த்தீங்களா என் புழுவுதான். இந்த பாருங்க அருவா பாருங்க, அருவா பல பழன்னு இருக்குது. ஆனால் என்ன வாழைக்காய் தான் பக்கத்தில் எங்கேயுமே இல்லை, அதனால் கடையில் போய் வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த யாருங்க சிப்ஸ் போடச்சேனா, இவங்க ரெண்டு பேரும் கொத்திக்கிட்டு சிப்ஸ் போட போகிறாங்க. ரத்த வருவல் நினைக்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி ஆடி அசைஞ்சு அமர்ந்து உட்காந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேங்க. உள்ளே தூக்கி போட போகிறோம், சட்டியில் தூக்கி போட போகிறோம். ஆன் த வே ஸ்பாட்டில் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள் இதோ நம்மளுடைய தீ முட்டி, கோழி முட்டி. இதோ வீட்டு வீடா, இல்லை சூடலையா. இந்த பாருங்கள் பச்சுக்குள்ளே ஏதோ தண்ணி விழுந்துன்னு நினைக்க துள்ளிட்டு அடக்கலாம் மீனுக்கு வச்சாப்பில். அது என்ன படுத்து தூங்கிட்டு. இதாங்க வாழைக்காய், இது இது பச்சி. என்ன சூடாயிட்டான்னு தெரிலங்க, என்னமோ ட்ரை பண்ணுதாங்க. நான் வந்து வீடியோ எடுக்கணுங்க பேரில் சைடில் உட்காந்தாச்சு, டேஸ்ட் பண்ணி பார்ப்போன்னுங்க. கொஞ்சம் நேரம் ஆகட்டும், அடுத்ததான் நம்ம உருளைக்கிழங்கு தாங்க போட போகிறோம். உருளைக்கிழங்கு வெட்டி வச்சாச்சு, பார்க்கும்போதே நல்லா பல பல பழம் இருக்கு பாருங்க.
ஏதோ வெள்ளரிய மாதிரி இருக்கு பாருங்க. ஆமா பச்சியானு தெரியல, இது சிப்ஸானு தெரியல. இங்க பாருங்க எத்தனை கொண்டு நைஸா பேப்பர் பேப்பர் வச்ச மாதிரி இருக்காங்க. ஒருவேளை கொஞ்ச நாள் இது பனைமரத்தில் பயணி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். அவ்வளோ சின்னதாக வெட்டி வெட்டி வச்சுருக்காங்க. இந்த பார்த்தீங்களா மலத்தி போட்டாச்சு பாருங்க, பக்கத்தில் வச்சு பாருங்க. ஏதோ தேன் டைம் இருக்கு பாருங்க, நல்லா பல 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 பலானு. நம்ம ஒரு நாள் குலாப் ஜாம் தேன் டைலாம் போடுமா? ஆ சரி விவர்ஸ் பார்த்துக்கோங்க, குலாப் ஜாம் தேன் முட்டையெல்லாம் போடணும்னு சொல்லியிருக்கோம். எப்படியும் அடுத்த ஆண்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் வீடியோ. கேளுங்க இப்போ தான் இவருக்கு தெரிஞ்சிருக்குங்க, நான் கேமரா எடுக்க கேப்பில் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டாக தின்றாங்க. இப்போ தான் இவர் கொஞ்சம் யூடியூப்பில் வீடியோ பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். எல்லாருமே யூடியூபருக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்கன்ட்டு. அதனால் இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு. தூக்குங்க, ஒன்றே ஒன்று மட்டும் லைட் வந்துட்டான்னு பார்ப்போம். உப்பு ஹீரோ கூரங்கு வித்தை காட்டி கொண்டு இருக்கிறார். அவருடைய கை நடுக்கத்தை பாருங்கள். உடையல்ல இந்த பாருங்க, நம்ம வீடியோ எடுக்க கேப்பில் நம்ம தட்டி போட்டு எல்லாத்தையும் பாருங்க. நம்ம அடுப்பு பக்கத்தில் தான் இருக்கோம், வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்தாங்க வீடியோ எடுங்க, ஆல்கோ ஒன்று டேஸ்ட் பண்ணி சுடுதுங்க சுடுது. நாங்கள் கேமராமேன் கேமராமேன் போவோம் பார்த்தீங்களா, நாங்கள் எவ்வளோ நல்ல மனசு கேமராமேனுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கோம். பச்சு மாதிரியே இருக்குங்க, யாரும் சொல்லதுக்கு ஒரு வார்த்தை இல்லை. வேற லெவலுங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி உங்க ஒரு பசங்க கூட. பாருங்க அடுத்து நம்ம உருளைக்கிழங்க போட்டுட்டு இருக்கோம். உருளைக்கிழங்க வேற வாங்க, எங்க வியூவர்ஸ் ஒருத்தர் கேட்டாரு நீங்க உங்க வீட்டெல்லாம் சுத்தி காட்டுங்கன்னு. ஆசாசியா கேட்டாரு, நான் ஏன் இவ்வளவு நாள் சுத்தி காட்டலன்னா, ஏன்னா யாருமே கேட்கல, இப்பவும் கேட்கல. சரி இருந்தாலும் பாருங்க, வேற வருங்காலத்துல நான் பெரிய ஆளானதுக்கு வரை இந்த மாதிரிலாம் பேச்செல்லாம் கேட்க முடியாது. அதனால இப்பவே சுத்தி பாத்துருங்க. இதாங்க லைக்ரோ துணி, இந்த பாருங்க எப்படி இழுத்தாலும் வரும். இந்த பாருங்க இதான் அட்டை பொம்மை வீடு, இதில் தான் நாங்கள் சின்ன பிள்ளையில உருண்டு உருண்டு விளையாண்டுருக்கோம். இந்த பாருங்க இது தாங்க காற்று வீசக்கூடியது, எங்கள் வீட்டில் உள்ள காற்று வீசிறி, இதில் தான் நாங்கள் காற்று ஜிலு ஜிலுன்னு வீசும். இந்த பாருங்க எந்த அளவு வேகமாக இருக்குது. இந்த பாருங்க அவனை இழுத்து தூக்கிட்டு போது பாருங்க, அந்த அளவுக்கு காற்று வீசுது. இதில் விசிறி அந்த சைடு விழுந்துட்டுன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு ஓட்ட வழியாக அந்த சைடு விழுந்துட்டு விசிறி அந்த லண்ட ஆ பாருங்கள் உருளைக்கிழங்கு வந்துட்டு. இல்லை உள்ள பேப்பர் எதாவது போட்டிருக்கீங்க? போட்டிருக்கான் ஜீவர் சாதி, நான் பேப்பர் இல்லை உருளைக்கிழங்கு தான். நாங்கள் அதை பார்த்து சாக் ஆகிட்டோம். சரி அது வாழைக்காய் கவராகவும் கிலோ கார் கவராவில் பாருங்க, ஒரே கவர் கவராக வந்துட்டு இருக்கு. இது பாருங்க உருண்டு ஓட பாக்குங்க சைடை பார்க்க, அது மூடி சரியில்ல. அது ஒரு கொஞ்சம் விடுது, அது ஒரு ஓடு காலி பச்சியா இருக்கு. பாருங்க நண்பர்களே, இந்த கார்ட்போர்டில் வச்சுதான் நம்ம சாப்பிட போறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, அந்த அண்ணன் திங்கறதையே வேடிக்கை பார்க்குறோம். நீ போய் சொல்ற விளையாடு போய் சொல்ற. ஒரு
கவலையப்படாதீங்க, துணியில ரெண்டு தர ஆகுதான் முடிஞ்சு. கொஞ்சம் வேவனு சொல்லி நம்ம மானத்தெல்லாம் வாங்குதாரு. எல்லாரையும் ஆசைப்பட்டு இருக்காங்க நம்மள வீடியோ எடுக்க விட்டுட்டு. செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நானும் இதானே நீ டெஸ்ட் பண்ணி பாருங்க. இப்போதான் கொஞ்சம் பொறுப்பு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நமக்காண்டி தந்திருக்காங்க. சரி வாங்க, நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் ஊரில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட மொத்தமாக கூப்பிட்டு சேர்ந்து சாப்பிடுங்க. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.